ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கார்த்திகா ராம்குமார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இன்றைக்கி வ்ளாக் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா என்னோடய பேக் டு ரொட்டீன் வ்ளாக் டே எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வ்ளாக் நான் ஈவினிங் வந்து கரெக்டாக ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒர்க் போயிட்டு வந்தனுமே கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். வீட்டில் வந்து மாவு வந்து தீந்து போச்சு. இட்லி தோசை மாவு இருந்தது அப்படின்னாலே வீட்டில் என்ன செய்யலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்காது. அதனால் ஃபர்ஸ்ட் வந்து ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா மாவே நான் வந்து ஆட்டலை. ஸோ இன்றைக்கி தான் நான் வந்து மாவாட்ட போகிறேன். மாவாட்டுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் திரியை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ ஏதாவது எமர்ஜென்சி யூஸுக்கு வந்து ஆகுங்கிறதுக்காக தான் மாவு போடுறதுக்கு முன்னாடி கிரைண்டர்லேயே வந்து தேங்காய் திரிய மாட்டி, ஸோ அதையே வந்து கொஞ்சம் திரியை எடுத்துடலான்ட்டு தான் தேங்காய் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி கட் பண்ண தேங்காய் வந்து பாதி தேங்காய் வந்து கொஞ்சம் அப்படியே இருந்தது. காலையில் கொஞ்சம் வேலைக்கு போகிற ஹரிபரியில் வந்து ஸோ அவசர அவசரமாக செய்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது கீழே குட்டி மேலே குட்டி அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ கொஞ்சம் திருகி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் நேரம் கிளம்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மூணு பாதி இருந்தது. ஸோ அதையும் வந்து கையோடு திருகி ஒரு கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா தாராளமாக ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நல்லா வந்து திருகி எடுத்துக்கலாம். என்னோடய கிரைண்டர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி ஒரு 4 இயர்ஸ் கிட்டே இருக்கும். இதில் வந்துட்டு மாவாட்டுற ஆப்ஷன், அதுக்கப்புறம் தேங்காய் திருகிக்கலாம், சப்பாத்தி மாவு போட்டுக்கலாம், அந்த மாதிரி மூணு வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து சப்பாத்தி வந்து மோஸ்ட்லி இதில் இது வரைக்கும் இதில் நான் போட்டதே இல்லை. எமர்ஜென்சிக்கு வேணும் அப்படின்னா தேங்காய் வந்து நான் வந்து திருகி வைப்பேன், அப்புறம் வந்து மாவாட்டிப்பேன். ஸோ அதுக்காக மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மூணு முடியுமே நான் வந்து திருகி எடுத்துட்டேன். ஃபைனல் முடி வந்து இது தான் போயிட்டுருக்கு. ஸோ இதையும் வந்து கையோடு திருகிட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவசர ஆத்திரத்துக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து எப்போயாவது ஒரு தடவை தான் இந்த மாதிரி வந்து திருகுவேன். இல்லைனா கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து திருகுவேன். வீட்டில் இருக்கும்போதெல்லாம் மோஸ்ட்லி நானே வந்து எப்போ தேவைப்படுதோ அப்போ உட்காந்து ஃப்ரீயாக ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து நான் வந்து திருகி எடுத்துக்கிற மாதிரி பார்த்துப்பேன். சப்போஸ்ட் அம்மா இருந்தாங்கன்னா இதெல்லாம் அம்மா பார்த்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒர்க் போகிறோங்கிறதுனால எனக்கு டைம் வந்து காலையில் கரெக்டாக பத்துறதில்லை, கொஞ்சம் முன்னப்பின்னே இருக்குது. ஸோ அதனால் ஏதாவது அவசரத்துக்காக வேணும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நான் வந்து இந்த மாதிரி திருகி எடுத்து வைக்கிறேன். பட் இந்த மாதிரி திருகி எடுத்து வச்சு சாப்பிட்றது உடம்புக்கு வந்து நல்ல விஷயமே கிடையாது. காலையில் திருகி வைக்கிறோம் அப்படின்னா சாயங்காலம் நம்ம சாப்பிட்டுக்கிறது அப்படின்னா கூட கொஞ்சம் ஓகே. ஆனால் இந்த மாதிரி வாரக்கணக்கில் 10 நாள் 15 நாள் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இப்போ நான் வந்து வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை ட்ரை பண்ணுறேன். ஆனால் கண்டிப்பாக நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னா இந்த மொத்தம் நான் வந்து செய்யவே மாட்டேன். இது வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்ல விஷயம் கிடையாது. சரி ஓகே, நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஆக்சுவலாக தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 தேங்காய் கிட்ட அப்படியே தான் இருக்குது. ஃப்ரெண்டு வந்து ஊர்லேருந்து கொடுத்து விட்டுருந்தா 4 தேங்காய் அப்படியே தான் இருக்குது. ஸோ தீர வந்து இந்த மாதிரி திருகிக்கலாம். ஸோ ரொம்ப பல்காக வந்து ஸ்டோர் பண்ண வேண்டாங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அதுவும் இல்லாமல் நாளைக்கு காலையில் வந்து தேங்காய் சாதம் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ தக்காளி ரேட் வந்து ரொம்ப அதிகம் இருக்குது இல்லையா, அதனால் காலையில் தேங்காய் சாதம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் எப்படியும் பாதி தேங்காய் நாளைக்கு நான் வந்து யூஸ் பண்ணிடுவேன். அடுத்து ஒரு 2 நாள் 3 நாளில் நான் கண்டிப்பாக இந்த தேங்காவை நான் வந்து முடிச்சிடுவேன். ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணுறது நல்லதில்லை. இப்போ வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு கையோட மாவாட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உளுந்து போட்டுட்டோம் அப்படின்னா மற்ற வேலைகளை அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கலாம். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கிராசரி ஐட்டம்ஸில் கொஞ்சம் வந்து தீந்துருந்தது, அதையுமே வந்து கையோட ரீஃபில் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி ஈவினிங் டைமில் நான் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா தான் காலையில் கிளம்பும் போது ஹரிபரியாக இல்லாமல் ஃப்ரீயாக கிளம்ப முடியும். இப்போ வந்து மிஷின் போட்டுட்டு நம்ம வந்து உளுந்து மட்டும் போட்டு விட்டுக்கலாம். உளுந்து வந்து ஓடிட்டு இருக்கட்டும், அதுக்கப்புறம் மற்ற ஒர்க்கெல்லாம் நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு சில கிராசரி ஐட்டம்ஸ்லாம் தீந்திருந்தது, நான் தான் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீஃபில் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஆனால் அந்த கண்டெய்னர்ஸு அப்புறம் உப்பு ஜாடி இதெல்லாம் மட்டும் என்ன தீந்திருந்ததோ அதே மட்டும் நான் வந்து க்ளீன் பண்ணி நான் வந்து செல்ஃபில் வச்சுட்டு தான் போயிருந்தேன். அது நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு 2 நாள் 3 நாள் ஆகிடுச்சு. ஸோ நான் தாராளமாக தண்ணியெலாம் வடிஞ்சு ட்ரெயின் ஆகிருக்கு. இப்போ வந்து ஒவ்வொன்றா எடுத்து ரீஃபில் பண்ணிக்கலாம். Thank you.
இப்போ வந்து ஒரு சில ஐட்டம் மட்டும்தான் தீர்ந்திருந்தது. பொட்டுக்கல்ல, ஜீனி, அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, உப்பு, இது மட்டும்தான் தீர்ந்திருந்தது. இதை மட்டும் நான் வந்து ரீஃபில் பண்ணிக்கிறேன். அப்புறம் ரெண்டு கண்டெய்னர் வந்து ரீஃபில் பண்ணாமல் என்ன ரீஃபில் பண்ணுறதுன்னே தெரியல, அந்த மாதிரி இருந்தது. நான் வந்து எப்போவுமே வந்து ப்ராப்பராக இப்படி தான் ரீஃபில் பண்ணணும் அப்படின்லாம் வந்து எதுவும் வச்சுக்க மாட்டேன். என்ன கண்டெய்னர் வந்து எம்டி ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பொருளாக நான் வந்து ரீஃபில் பண்ணிக்குவேன். ஏன்னா எப்போவுமே வந்து கிச்சன் வந்து ஒரே மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னாலும் நமக்குமே வந்து போர் அடிக்கும். அதனால் கொஞ்சம் வந்து அப்பப்போ சேஞ்சஸ்லாம் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் நமக்குமே பார்க்குறதுக்கு ஏதோ ஒன்று நம்ம புதுசாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். என்னோடய மைண்ட் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ மாவு வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த கேப்பில் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு பிளாக் காஃபி மட்டும் குடிச்சிட்டு அடுத்த ரொட்டீன் வந்து பார்க்கணும். ஏன்னா நான் வந்தனுமே வந்து மாவு மட்டும் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா மற்ற வர்க்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால முதல்ல வந்து மாவு போட்டு விட்டுட்டு கிராசரி ஐட்டம்ஸை கொஞ்சம் ரீஃபில் பண்ணிவிட்டு தான் நான் வந்து மற்ற வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லையா. கொஞ்சம் வந்து காஃபி குடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து கடகடான்னு வந்து வேலை வந்து போகும். அடுத்தடுத்த ரொட்டீன் வந்து அப்படி பார்த்துட்ருக்கலாம். தம்பி வந்து இன்றைக்கி நைட்டு வரும்போதே நான் வரும்போதே டின்னர் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் தம்பிக்கு வந்து டின்னர் இல்லை, எனக்கு ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான். ஸோ தம்பி வந்து இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக தம்பி வந்து உப்புமா அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டான். அவன் வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிடுவான். உப்புமா, சேமியா இதெல்லாம் ஏய் கம்முன்ற பாப்பா லவ் பேர்ஸ் கத்திட்டே இருக்காங்க. சாரி, தம்பி வந்து மோஸ்ட்லி உப்புமா சேமியாலாம் சாப்பிட மாட்டான். ஸோ அதனால் மோஸ்ட்லி அதை வந்து நாங்கள் தான் ஏய் பிரணி கம்மன்று ரொம்ப கத்திட்டே இருக்கா பக்கத்தில் நின்று. அவகிட்ட பேசாமல் நான் வீடியோவில் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால சாரி மன்னிச்சுக்கோங்க. மா வந்து கையோட வந்து மாற்றி வச்சிடலாம். ஸோ கையோட இந்த மாதிரி நல்லா தொடச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா தேவையில்லாமல் அங்கங்கே சிந்தாது, பொங்காது, தேவையில்லாத இடத்துல ஒட்டாது. இப்போ கையோட உப்புமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். தம்பி வந்து காஃபி குடிச்சிட்டு அவன் போய் ரெஸ்ட் எடுத்துக்குவான். இன்னும் நம்ம வந்து எனக்கு ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் உப்புமா அப்படிங்கிறதுனால இன்றைக்கி கோதுமை ரவா உப்புமா தான் பிளான் பண்ணுறேன். சப்போஸ் தம்பி சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் கூட தம்பிக்கு வந்து வேறு ஏதாவது நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்பேன். ஏன்னா காலையில் வச்சுருந்த சாதம் வந்து கொஞ்சம் இருந்தது. லெமன் மாதிரி பிழிஞ்சி நம்ம வந்து அவனுக்கு கிளறி கொடுத்தோம் அப்படின்னா கூட சாப்பிட்டுக்குவோம். பட் தம்பி டின்னரே வேண்டாம் நான் சாப்பிட்டேன்னு சொன்னதுனால தான் நான் வந்து சூடாக வந்து உப்புமா பண்ணிக்கிறோம். கோதுமை ரவா உப்புமா தான். ஒரு பவுல் அளவுக்கு நான் வந்து ரவை எடுத்திருக்கேன். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இப்போ உண்மையாகவே வெங்காயம், தக்காளி விற்கிற விலைக்கெலாம் வந்து குழம்பு அப்படிங்கிற பேச்சு நம்ம வீட்டில் ரொம்ப ரேராக தான் இருக்குது. ஏன்னா இங்கே கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊரில் எப்படி விற்கிதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு ஊரில் 10 ரூபாய், 20 ரூபாய் முன்ன பின்ன இருக்கும். அவ்வளோதான், பெருசாலாம் ஒன்றும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கவே இருக்காது. கோயம்புத்தூரில் ஒரு 100 ரூபாய்க்கு வந்து இப்போ ரேட் போயிட்டுருக்கு. ஒரு அரை கிலோ வாங்கினோம் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி. நான் வந்து ஒரு அரை கிலோ வாங்கியிருந்தேன் மேரேஜ் போகிறதுக்கு முன்னாடி. அந்த அரை கிலோ இப்போ நான் மேரேஜ் போயிட்டு வந்து ஒரு 1 வீக் கிட்ட ஆச்சு. ஸோ இப்போ வரைக்கும் அந்த 1/2 kg வச்சு தான் ரன் பண்ணிகிட்டே இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் தக்காளி சேர்க்காமல் வந்து என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத தான் இப்போ யூடியூப்பில் வந்து கொஞ்சம் அதிகமாக தேடிட்டுருக்கேன். லெமன் சாதம், தேங்காய் சாதம், மாங்காய் சாதம், அப்புறம் வந்து புளி சாதம், பிரிஞ்சி இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் இப்போ சிச்சுவேஷனை வந்து நம்மளால் வந்து சமாளிக்க முடியும். ஏன்னா தக்காளி ரேட் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தங்கத்தை விட வந்து ஹையாக அப்படி போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். ரவையை வந்து வறுத்தெடுத்ததை தனியாக கொட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகுளுத்தம் பருப்பு உளுந்து கொஞ்சம் தூக்கலாக போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும்.
கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நான் வந்து மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு வந்து அதிகமாக சேர்ப்பேன். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் இந்த கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் கடுக்கு முடுக்குன்னு சாப்பிட்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பக்கம் பர்னரில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா காலையில் வச்சுருந்த சாம்பார் தான், ரொம்பலாம் பேலன்ஸ் இல்லை. இப்போலாம் கொஞ்சம் வந்து பழசெல்லாம் சாப்பிட்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இப்போலாம் நிறைய வந்து ஃபுட்லேயே ப்ரிசர்வேஷன் தான் வருது. நம்ம போடுற பவுடர்ஸே ஆல்ரெடி ப்ரிசர்வேஷனில் தான் இருக்குது. இதில் வேறு நம்ம செஞ்சு திரும்பவும் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுக்கு இப்போ கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அதெல்லாம் வந்து மாற்றிட்டு வந்துட்டுருக்கேன். சில பல பழக்கங்களெல்லாம் தேவையில்லாமல் பழசை வச்சு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் வாங்கி ரொம்ப நாள் வச்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக சாப்பிட்றது, இந்த மாதிரி கொஞ்சம் பேடான விஷயங்களை மட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். முடியல அப்படின்னா ஓகே பரவாயில்ல, ஸோ இன்றைக்கி நைட்டு செஞ்சுட்டு காலையிலேயே சாப்பிட போகிறோம் அப்படின்னா கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த பக்கம் வந்து ஒரு பவுல் நான் வந்து ரவை எடுத்துருந்தேங்கிறதுனால 2.5-3 பவுல் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருந்தேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா லோ சிம்லே வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா சிம்பிளாக ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், இதை வந்து காட்டணும் அப்படிங்கிறது கூட இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இப்போ சைட் பை சைடு வந்து உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த கேப்பில் வந்துட்டு இந்த லோ ஃப்ளேம்லலாம் வெந்துட்டுருக்கோம் இல்லையா, அந்த கேப்பில் சும்மா நின்றுட்டுருக்காமல் போய் அந்த கிரைண்டர்லாம் எடுத்து வந்து சிங்கில் போடுறது, தொடச்சி எடுத்து வைக்கிறது, ஸோ அந்த வேலை தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஃபைனலாக இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து பாத்திரத்தை எடுத்து சிங்கில் போட்டோம் அப்படின்னா ஃபைனலாக நம்ம பாத்திரத்தை மட்டும் கழுவிட்டு கவுண்டர் டாப் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம போய் தூங்குறதுக்கு போகலாம். பட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான ரொட்டீன் இருக்கும், எல்லா நாளும் இப்படி தான் நமக்கு ரொட்டீன்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது இல்லையா. இப்போ கையோடு வந்து பாலை வந்து அடுப்பில் வச்சுட்டோம் அப்படின்னா சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே பாலும் காஞ்சிரும், அதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து கொஞ்சம் வந்து ஆறி இருக்கும், ஹீட்டாக இருக்காது, நமக்கு துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கிளாஸ் டாப்லாம் வந்துட்டு ஈரமாக இருக்கும்போது துடைக்கிறது அவ்வளோ சேஃப்டி கிடையாது. பால் வந்து காஞ்சிட்ருக்கு. இந்த பக்கம் வந்து கிரைண்டர் வந்து ஓடி முடிச்சு அப்படியே தான் இருந்தது, இன்னும் நான் எடுத்து வந்து அரேஞ்ச் பண்ணலை. கையோடு வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த கல், அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் அந்த ரோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து சிங்கில் போட்டோம் அப்படின்னா கையோட இந்த கேப்பில் நம்ம வந்து கிரைண்டர் மட்டும் க்ளீன் பண்ணி செல்ஃபை எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன வேலைகளை இந்த மாதிரி கேப்பில் செஞ்சிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப சேர்த்து வச்சு நமக்கு செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரி இந்த மாதிரி கிரைண்டர் எடுத்து யூஸ் பண்ணும்போது, மிக்ஸி நான் இதுக்கு முன்னாடி நிறைய விலாகலாம் சொல்லியிருக்கேன், கிரைண்டர் மிக்ஸி இந்த மாதிரிலாம் எடுத்து யூஸ் பண்ணும்போது கையோடு முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு ஈரத்துணி வச்சாச்சும் நம்ம தொடச்சிட்டோம் அப்படின்னா டீப் க்ளீன் பண்ணுற அன்றைக்கி நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும், நமக்கு ரொம்ப கஷ்டம் இருக்காது. அன்றைக்கி டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்காக தான். அதுவும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் நம்மள மாதிரி சப்போஸ் ஏதாவது ஒர்க்கிங் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே முடிஞ்ச வரைக்கும் டென்ஷன் நம்மளால் வந்து அவாய்ட் பண்ண முடியும். இப்போ வந்து கிரைண்டரை எடுத்து அந்த செல்ஃபில் மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து கையோட பாலும் வந்து காஞ்சி முடிச்சிருச்சு. இப்போ அந்த பர்னர், அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டாண்டு எல்லாத்தையும் எடுத்து சிங்கில் போட்டுட்டு நான் சாப்பிட போனேன்னா வந்து இந்த ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு சரியாக இருக்கும். அதுக்குள்ளே ஸ்டவ்வுமே வந்து ஹீட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இந்த கேப்பில் வந்து டின்னர் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கவுண்டர் டாப் வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து க்ளீன் பண்ணது, டீப் க்ளீன் பண்ணது ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் நான் வந்து க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து அண்ணா ஃபேமிலியில் வந்து அண்ணா இறந்துட்டாங்க, நான் அது வந்து சொல்லலை. ஸோ எதுக்கு வந்து சிம்பத்தி க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் வந்து அண்ணா இறந்ததை நான் வந்து சொல்லலை. மேரேஜ் போயிட்டு வந்துட்டு ஒரே நாள் மட்டும்தான் நான் வந்து கோயம்புத்தூரில் இருந்தேன், அதுக்கு மறுநாளே வந்து அண்ணா இறந்துட்டாங்கங்கிறதுனால திரும்பவும் நான் வந்து அப்படியே ஊருக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 3-4 நாள் தொடர்ந்து வந்து அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ வந்து ரெஸ்ட்டுமே எடுக்கல. ஏன்னா நான் என்ன இதுக்கு நான் லீவ் போட்டேன் அப்படின்னா நான் அண்ணாவுக்கு சாமி கும்பிடும்போது நான் திரும்பவும் நான் வந்து லீவ் போட வேண்டியதாக இருக்கும். அதனால் லீவ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகுங்கிறதுனால நான் வந்து லீவ் வந்து போடல, அப்படியே தான் கண்டினியூஸாக ஒர்க் போயிட்டு இருந்தேங்கிறதுனால எனக்கு வந்து இந்த டீப் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் டயர்டாகவே தான் இருந்தது. ஸோ கொஞ்சம் வந்து நம்ம முதல்ல ரிலாக்ஸ் ஆகிக்கலாம், அதுக்கப்புறம் டீப் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ வந்து 4-5 நாள் ஆகிடுச்சு, ஓரளவுக்கு வந்து ரெக்கவரி ஆகியாச்சு. ஏன்னா அங்கே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க்கிங் ஏரியாலையும் நமக்கு கண்டிப்பாக வந்து ஒர்க் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துட்டு வீட்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணோம் அப்படின்னா தான் எனக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி இருக்கும். எனக்கு அதே மாதிரி ரொம்ப ஒர்க்கு நான் ஓடிட்டே இருந்தாலும் எனக்கே வந்து நம்ம மிஷின் லைஃபுக்குள்ளே போயிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஃபீல் வர ஆரம்பிச்சிடும்.
அதனால் அந்த மாதிரி வந்து நான் என்னையும் நானே நான் வந்து டவுன் பண்ணிக்கிற அளவுக்கு நான் வந்து வச்சுக்க மாட்டேன். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக பார்க்குறதுல ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வந்து கண்டிப்பாக தோணலாம். டெய்லியும் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, டெய்லியும் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஏன் கிச்சன் இந்த அளவில் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம் இல்லையா. அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன், கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டீப் க்ளீன்லாம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த டீ கொட்டினது எல்லாமே அப்படி அப்படியே தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு அந்த இருந்த டஸ்ட் எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு காஞ்ச துணியை வச்சு நல்லா ஃபர்ஸ்ட் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈர துணி வச்சு நல்லா வந்து வைப் பண்ணிக்கிறேன். வைப் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த கவுண்டர் டாப் போகிற அளவுக்கு நல்லா ஈரமானதுக்கப்புறமா சோப் அந்த சோப்போட இது இருக்கு இல்லையா, நம்ம பாத்திரம் விளக்குற சோப் இருக்குல்ல, அதை தான் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வந்து கவுண்டர் டாப்பில் நல்லா தேய்ச்சி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். ஏன்னா 1 வீக் ஆச்சு இல்லையா, அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து அப்படி அப்படியே தான் இருக்கும். நான் ஊருக்கு போயிட்டு வந்தே ஒரு 4-5 நாள் ஆச்சு. நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்து க்ளீன் பண்ணது, தாராளமாக 10 நாள் கிட்டவே இருக்கும். அதனால் அந்த எண்ணெய் பிசுக்கு அப்புறம் அந்த வடவடன்னு இருக்கிறது அதெல்லாமே அப்படியே தான் இருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டோம் அப்படின்னா அதை நம்ம நல்லா துடைக்கும் போது நல்லா எல்லாமே க்ளீன் ஆகி வந்துடும். அதனால் நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு ஈர துணி வச்சு ஒரு 1-2 டைம் நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து நல்லா க்ளீன் ஆயிரும். ஆனால் என்ன தான் வந்து என்னோடய கவுண்டர் டாப் வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணாலும் கூட அந்த உப்பு கரை வந்து லைட் லைட்டாக இருக்க தான் செய்யுது. நானும் அதை என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் அந்த கரை போகவே மாட்டேங்குது. இப்போ சப்போஸ் நம்ம சொந்த வீடாக இருந்ததுன்னா நம்ம ஒன்று ஏதோ ஒன்று பண்ணிடலாம், ஸோ பெயிண்ட் அடிக்கலாம், இல்லைனா வந்து ஜஸ்ட் வேறு என்ன வேணாலும் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த இடத்துல ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கும் பயமாக இருக்குது, ஏன்னா கீழே வந்து நம்ம கேஸ் ஸ்டவ் வைக்கிறோம் இல்லையா அந்த கவுண்டர் டாப்பில், ஸோ எதுவும் நெருப்பு பிடிச்சிருமா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு பயமாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் நம்ம ஸ்டிக்கர் ஓட்டினோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நம்ம துடைக்க முடியுமா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. அதனால தான் நான் வந்து இன்னும் கீழே வந்து ஸ்டிக்கர் ஓட்டாமல் அப்படியே வந்து முடிஞ்ச வரைக்கும் தொடச்சி தொடச்சி நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து துடைக்கும் போது பார்த்தோன்னா நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அங்கங்கே வந்து அந்த உப்பு கரெல்லாம் லைட் லைட்டாக தெரியும். இப்போ கவுண்டர் டாப் வந்து நல்லா மோஸ்ட்லி ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனலாக வந்துட்டு ஸ்டவ்வை மட்டும் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் பாத்திரம் மட்டும் கழுவணும். ஸோ இதை மட்டும் கழுவிட்டோம் அப்படின்னாலே ஓரளவு சிம்பிளாக அதே மாதிரி தான் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். எப்போவுமே ஒரே மாதிரி மெத்தட் தான், க்ளீனிங் மட்டும் எனக்கு வந்து இருக்கும். ஏன்னா க்ளீனிங் மட்டும் நம்ம கொஞ்சம் வந்து நல்லா விரிசலாக பண்ணோம் அப்படின்னா டைம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால் வந்துட்டு டக்குன்னு வந்து சோப் போடுவேன், ஒரு 5 நிமிஷம் ஊறும், அதுக்கப்புறம் ஒரு ஈர துணி வச்சு ஒரு 2-3 டைம் தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக க்ளீன் ஆயிரும். இன்னும் அந்த பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்ட் எல்லாமே வந்து அந்த கார்னரில் வந்து அப்படியே தான் இருக்குது, அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு தான் வந்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து பெரிய வேலை அப்படிங்கிறதுனால, ஸோ ஒரு 1/2 டே ஃபுல் டே வீட்டில் லீவில் இருக்கும் அப்படிங்கிற அன்றைக்கி தான் வந்து க்ளீன் பண்ணணும். இப்போ வந்து ஸ்டவ் எடுத்து அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணியாச்சு, பாத்திரத்தையும் கையோட சிங்கில் இருந்த பாத்திரத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அந்த ஸ்டாண்டுக்கு கீழே தான் வந்து இந்த தோசைக்கல் பணியாரக்கல் வந்து வச்சுருப்பேன், ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் அதையும் வந்து லைட்டாக கீழே மட்டும் கை வச்சு க்ளீன் பண்ணேன் அப்படிங்கிறதுனால எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுருந்தேன், கொஞ்சம் நேரம் காயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அந்த உப்பு ஜாடி அதுக்கப்புறம் மணி பிளான்ட்டு இது எல்லாத்தையும் எடுத்து திரும்ப அந்தந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னோடய கிச்சன் வந்து கொஞ்சம் சின்ன கிச்சன் அப்படிங்கிறதுனால நம்ம இஷ்டத்துக்கு வந்து எதையுமே வந்து மாடிஃபை பண்ணவும் முடியாது, ஆணி அடிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் இருக்கோம். அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய கிச்சனை நான் வந்து சிம்பிளாக இருந்தாலும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். யூஷுவல் என்னெல்லாம் வைப்போமோ அதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸ்டவ், அதுக்கப்புறம் உப்பு ஜாடி, செடிகள், அப்புறம் பாத்திரம் விளக்குறது, இந்த மாதிரி வந்து க்ளீனிங் எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. சைட் பை சைடு வந்து பாலையுமே நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் வந்து காய்ச்சிட்டேன், அதையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ நாளைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா இட்லியும் சன்னா குழம்பும் தான் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து தக்காளி ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிறதுனால நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முந்தின நாள் யோசிச்சு வச்சோம் அப்படின்னா தான் செலவும் இல்லாமல் ஈஸியாகவும் வந்து நம்மளால் வந்து பிளான் பண்ணிக்க முடியும். இட்லி சாப்பிட்டு நம்ம வீட்டில் ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 10-15 நாள் கிட்டே ஆச்சு இட்லி தோசையெல்லாம் நம்ம வீட்டில் செஞ்சு. நாளைக்கு இட்லியும் வந்து சன்னாக்குழம்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சண்டே வந்து பால் கடைக்கு போகிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பிளாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. வாஷிங் மிஷினில் ட்ரெஸ்ஸஸ் லோட் பண்ணிட்டேன் காலையில் வாஷ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.